370 என்ற இரண்டு பிரிவுகளால் ஜம்மு காஷ்மீர் மாநிலத்து மக்கள் அவர்களுடைய வாழ்க்கையில் முன்னேற்றம் ஏற்படவில்லை. அவர்கள் பின்தங்கி இருக்கிறார்கள். இந்த இரண்டு பிரிவுகளை ரத்து செய்துவிட்டோம், இனி அவர்களுடைய வாழ்க்கையில் முன்னேற்றம் ஏற்படும் என்று பிரதமர் அவருடைய உரையில் குறிப்பிட்டிருக்கிறார். நான் பணிவோடு சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன், ஒப்பிட்டு சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன், வறுமை கோட்டுக்கும் கீழே வாக்களுடைய மக்களுடைய எண்ணிக்கை சதவிகிதம் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் 29.43, மத்திய பிரதேச மாநிலத்தில் 31.65, பீகார் மாநிலத்தில் 33.74, தொடர்ந்து பிஜேபி ஆண்டு வரக்கூடிய குஜராத் மாநிலத்திலே வறுமையின் எல்லை கோட்டு கீழே வாழக்கூடிய மக்களுடைய எண்ணிக்கை சதவிகிதம் 16.63. வளர்ச்சியே இல்லை என்று பிரதமர் சொன்ன ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில் வறுமை கோட்டு கீழே வாழக்கூடிய மக்களுடைய எண்ணிக்கை என்பது 10.35. ஏதோ 370 அந்த பிரிவுகளால் ஜம்மு காஷ்மீர் மாநிலத்து மக்களுடைய வாழ்க்கையில் முன்னேற்றம் ஏற்படவில்லை, ரத்து செய்துவிட்டோம், இனி ஏற்பட போகிற பிரதமர் சொல்லியிருக்கிறாரே, அது உண்மையான தகவல் அல்ல என்று சொல்வதற்காகத்தான் இந்த விவரங்களை உங்கள் பார்வை கொண்டு வந்தேன். ஆனால் பிரச்சனை அதுவல்ல. 370 ரத்து செய்யப்பட்டிருக்கிறது, 35 ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. அந்த நடவடிக்கை, மத்திய அரசு நடவடிக்கை ஜனநாயகமா சர்வாதிகாரமா? நான் அழுத்தமாக சொல்கிறேன், அந்த நடவடிக்கை சர்வாதிகாரம் என்று சொன்னால் பொருத்தமானதல்ல, ஜனநாயக படுகொலை என்று நான் குறிப்பிட விரும்புகிறேன். இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைத்தது, ஒரு பகுதியில் மத சார்புள்ள நாடு பாகிஸ்தான், ஒரு முஸ்லிம் நாடு ஜம்மு காஷ்மீர், அந்த ஒட்டுமொத்த மக்கள் தொகையில் 67% பேர் இஸ்லாமியர்கள். ஜம்மு காஷ்மீர் லடாக் உள்ளிட்டு பெரும்பான்மையாக மக்கள் இஸ்லாமியராக இருந்தாலும் ஷேக் அப்துல்லா சொல்லுகிறார், நாங்கள் விரும்புகிறோம் மத சார்புள்ள பாகிஸ்தானுடைய இணைவதற்கு நாங்கள் விரும்பவில்லை, மத சார்பற்ற இந்தியாவோடுதான் இணைய விரும்புகிறோம். என்ன தைரியம்! இந்திய அரசு முடிவெடுக்கிறது, அதற்கு பிறகுதான் அந்த பகுதி மக்களின் சார்பாக ஷேக் அப்துல்லா மற்றவர்கள் சொல்லுகிறார்கள், எங்களை சேர்க்கின்ற போது ஒரே ஒரு வேண்டுகோள், எங்களுக்கு ஒரு சிறப்பு அந்தஸ்து அளிப்பதற்காக அந்த சரத்து அந்த பிரிவு 370 சேர்க்க வேண்டும் என்று அவர்கள் கேட்க இந்திய அரசு ஏற்றுக்கொண்டு, உங்களுக்கெல்லாம் தெரியாதல்ல, 70 காலமாக அவர்கள் அளிக்கப்பட்ட அந்த சிறப்பு அந்தஸ்து 370 என்பது நான் வருத்தோடு சொல்கிறேன், இட் ஹஸ் பின் டைல்யூட்டட், நீர்த்து போக செய்யப்பட்டது. அப்படி நீர்த்து போக பல காலங்களாக நீர்த்து போகின்ற போது அந்த மாநிலத்து மக்கள் அந்நியப்படுத்தப்படுகிறார்கள், ராணுவம் செல்கிறது, மோதல் நடைபெறுகிறது, இதை பாகிஸ்தான் பயன்படுத்திக் கொள்கிறது. 2014 பாரதிய ஜனதா கட்சி ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தினுடைய பிடிபி கட்சியோடு சேர்ந்து கூட்டணி அரசாக கூட்டு மந்திரி சபையில் இருந்தார்கள் கிட்டத்தட்ட 3.5-4 ஆண்டுகள். என்ன செஞ்சாங்க, என்ன பண்ணாங்க, பேசினாங்களா, சொன்னாங்களா, ஒண்ணும் சொல்லலையே 4 ஆண்டுகள். இப்ப இதை நீக்கினதே தவறு இல்லை, நீக்கிய விதம் தவறுனு புரிஞ்சுக்குவா? அப்படி அல்ல, அந்த 370 சரத் என்பது அது உருவாகிற போது அது நிரந்தரமானதல்ல என்று சொல்லப்பட்டது. 70 ஆண்டு காலமாக அந்த தனி அந்தஸ்து என்பது அது அரித்து 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 நீர்த்து போக செய்யப்பட்டது. இத்தகைய பின்னணியில் நீர்த்து போன ஒன்றை நீக்கிறதுல என்ன பிரச்சனை? நோ, நீர்த்து போகுது என்பது எதிர்மறையானது. இல்ல, எந்த நோக்கத்திற்காக அந்த சலுகை அந்த சரத்து பிரிவு வழங்கப்பட்டதோ அந்த பிரிவு என்பது அதை வழங்கி அதை அமுலாக்குவதற்கு பதிலாக அதை நீக்குவது என்பது எதிர்மறையான உணர்வை மக்களுக்கு உருவாக்கும், அதுதான் தவறானது. அத்தகைய பின்னணியில் இன்னைக்கு லடாக்ல எல்லாம் பட்டாசு வெடிக்கிறாங்களே சார். திடீர் லடாக் என்பது வேற, கிட்டத்தட்ட 50% அங்க வந்து புத்த மதத்தை சார்ந்தவர்கள், அந்த மத ரீதியில் மக்களை பிளவுபடுத்தி அங்கேயும் பிஜேபி வென்றிருக்கிறதே அதே ஒரு தவறான அணுகுமுறை. அதுக்குள்ள போக விரும்பல. ஜனாதிபதி ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது, திடீரென்று ராணுவம் குவிக்கப்படுகிறது, ஜம்மு காஷ்மீர் மாநிலம் முழுவதும் ஊரடங்கு சட்டம் பிறப்பிக்கப்படுகிறது, எதிர்கட்சி தலைவர்கள் கைது செய்யப்பட்டு வீட்டுக்கு அடைக்கப்பட்டிருக்கிறார்கள், பிற மாநிலங்களோடு உலகத்தோடு தொடர்பு துண்டிக்கப்பட்டிருக்கிறது,
இதையெல்லாம் செய்துவிட்டு திடீரென்று 375 ரத்து செய்யக்கூடிய அந்த முறை இருக்கிறது. அது ஜனநாயக முறை அல்ல. சரிவாக அரங்கு சொன்னால் போதா? அதுதான் நான் ஜனநாயக படுகொலை என்று சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டு இருக்கிறேன். அப்படி வருகிற போது அந்த மாநிலத்து மக்களை கேட்க வேண்டாமா? இது ஏதோ ஜம்மு காஷ்மீர் மாநிலத்துமே தொடுக்கப்பட்ட தாக்குதலாக மட்டும் இதை பார்க்க கூடாது. இந்திய தேசம் என்பது உங்களுக்கு தெரிய அரசியல் சட்டத்துடைய முதல் சரத்து ஆர்டிகல் நம்பர் 1 என்ன சொல்கிறது? இந்தியா என்பது, இந்தியா இஸ் தி யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ், மாநிலங்களுடைய ஒன்றியம். ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தை திடீரென்று இரண்டாக பிரித்து இரண்டு யூனியன் பிரதேசம் ஜனாதிபதி ஆக்கினாரே, தமிழகத்தை எப்படி செய்ய மாட்டார் என்பதற்கு ஏதாவது உத்தரவாதம் இருக்கிறதா? திஸ் இஸ் நாட் அன் அட்டாக் ஆன் ஜம்மு காஷ்மீர் அலோன், இட் இஸ் அன் அட்டாக் ஆன் தி பெடரல் செட் அப் ஓவர் கான்ஸ்டிடியூஷன், இந்திய கூட்டாட்சிக்கு மீது தொடுக்கப்பட்ட தாக்குதல் காரணத்தால் தமிழ்நாட்டிலே பேசுகிற போது ஒருபோதும் இதை அனுமதிக்க முடியாது, ஏற்றுக்கொள்ள முடியாது. அரசியல் சட்டத்தினுடைய வரவறிக்கை அங்கு வெளியான போது ஆர் எஸ் அமைப்பினுடைய இதழ் ஆர்கனைசர் அந்த இதழில் மனித உள்ளடக்கியதாக, மனிதனை உள்ளடக்கிய அரசு சட்டம் வர வேண்டும் என்று ஆர் எஸ் எஸ் சொல்லுகிறது. இந்த அரசியல் சட்டத்தை ஏற்க முடியாது, மூவர்ண கொடி ஏற்க முடியாது என்று ஆர் எஸ் எஸ் அமைப்பு, ஆர் எஸ் அமைப்பு நடத்தி வந்த ஆர்கனைசர் இதழில் தலையங்கமிருக்கிறார்கள். நான் சொல்ல விரும்புகிறேன், ஒட்டுமொத்தமாக அரசியல் சட்டத்தை ஏற்றுக்கொள்ளாத ஆர் எஸ் எஸ் தலைமை தாங்கக்கூடிய பிஜேபி மத்தியில் ஆட்சி இருக்கிறது. ஆகவே அவர்கள் இந்த ஜம்மு காஷ்மீர் மாநிலம் ஒட்டுமொத்தமாக கூட்டாட்சியின் மீது, ஜனநாயகத்தின் மீது மதச்சார்பற்ற கொள்கையை தாக்கல் தொடுப்பார்கள். அதை தாக்கலின் ஒரு பகுதி என்பதுதான் 375 ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. இதை நீதிமன்றம் உறுதியாக நிராகரிக்கும் என்று நான் இங்கே சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். நீதிமன்றம் மட்டுமல்ல, தேசத்தினுடைய மக்கள் மன்றமும் உறுதியாக நிராகரிக்கும். அப்படி நிராகரிக்கக்கூடிய குரல் எழுப்புகிற போது அந்த குரலுக்கு ஆதரவாக நாம் இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு என்னுடைய கருத்தினை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.